நேரம் ஓடுது பார், உலகம் நிற்குது பார், காட்சிகளாகுது கோரம், காதை பிளக்கும் ஓலம், பிஞ்சுகள் உடல்கள் சிதற, யாரும் இல்லையா பதற, எரிந்து உடல்கள் அழியும், விட்டு ஓட இல்லை வழியும், பெற்றவள் வெடித்து அழிகிறாள், சிறு பிள்ளை துடித்து விழுகிறான், நிறை வயிற்றில் இருக்கும் கருவும் செத்து பிறந்து உடனே புதையும், கனவுகள் அழிந்தன, இலக்குகள் திசை இழந்தன, அதிர்ச்சியில் நிலை குலைந்திட அடுத்தடுத்து உடல்கள் சரிந்தன. இன்னுமா அவன் சொல்கிறான் இவர்களெல்லாம் பயங்கரவாதி என? அந்த குழந்தை காண்பது பயங்கரம், எரியும் குண்டாய் வரும் மழை, இடிந்த வீட்டு குவியலில் தாய் மார்பை தேடுது மழலை. இதுவா பயங்கரவாதம்? செய்வோமா நாம் ஒரு வாதம்? வானம் எரிந்திடும் கூரையில் ஒரு நாள் வாழ முடியுமா பாரும். ரொட்டிக்கு மாவும் இல்லை, சவ பெட்டிக்கு ஆணிகள் இல்லை, மின்சாரம் குடிநீரும் இல்லை, எங்கும் குண்டுகள் சீரும். ஒரு தங்கையின் விரல் இங்கிருக்க அவள் தலையை தேடி அலைகின்றோம். அந்த இதயம் இன்னும் துடிக்கிறது, செத்த உறவை நினைத்து வெடிக்கிறது. வந்து விழுகும் கொடிய குண்டு மருத்துவமனையை குறிப்பார்த்து எரி கணைகளை வீசி எரிந்தார்கள். அதன் நோக்கம் தெளிவு. எம்மை உடைத்திடும் நினைப்பு இருந்தால் அதை நிறுத்திக்கொள். இங்கு உருவாகும் கருவும் உள்ளம் தெளிவோடே பிறக்கும். வாழ்வோம், என்றும் வீழ்வோம், நில உரிமையோடுதான் மீள்வோம்.